வணக்கம் பிள்ளைகளே இன்று நாங்கள் தரம் ஐந்து ஐந்துக்குரிய சுற்றாடல் பாடத்தில் எம்மாள் செய்யக்கூடிய மாற்றங்கள் என்ற அழகு தொடர்பாக உங்களோட விளக்கம் கூற வந்திருக்கின்றேன் மாற்றங்கள் என்றால் என்ன மாணவர்களாகிய நீங்கள் கற்றல் மூலம்தான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நீங்கள் கற்கின்ற கல்வி மூலம் சிறந்த நற்பண்புள்ள பிள்ளைகளாகவும் பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பாங்குள்ளவர்களாகவும் உங்களுடைய சுற்றுப்புறச் சூழலை மிகவும் அழகாக ஆக்கபூர்வமாக மாற்றி அமைக்கக்கூடியவர்களாகவும் மாறக்கூடிய திறனை உருவாக்குவது நீங்கள் கற்கும் கல்வி அப்போ கற்றல் மூலம் உங்களுடைய நடத்தையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நடத்தை மாற்றங்களால் நீங்கள் நல்ல பண்புள்ள பண்புகளை வழிகாட்டுவீர்கள் சக மாணவர்களோடு ஒத்துழைத்து ஒற்றுமையாக செயற்படும் தன்மை பிறருக்கு உதவி செய்கிறது பாடசாலையில் மா சக மாணவர்களுக்கு உதவி செய்வதோடு மட்டுமன்றி உங்களுடைய வீட்டிலும் பெரியவர்களுக்கு உதவி செய்வது அயற் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது போன்ற பண்புகளை எல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்கிறீர்கள் இது இவையெல்லாம் நீங்கள் கற்கின்ற கல்வி மூலம்தான் உங்களுக்கு கிடைக்கின்றது பலங்களை எதிர் சந்த எதிர்கால சந்ததியாக விளங்க போகிறீர்கள் நீங்கள் வளங்களை சரியாக மாற்றி அமைக்கிற ஆற்றல் உங்களிடம் உள்ளது இந்த நாட்டில் உள்ள சகல வளங்களையும் நீங்கள் தான் எதிர்காலத்துல மாற்றி அமைக்க போகிறீர்கள் அவ்வாறான அந்த மாற்றங்கள் தான் உங்களுடைய நடத்தையிலே ஏற்பட வேண்டும் அப்ப இந்த ஏன் இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் இந்த நாட்டு மக்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் சிறப்பாக அமைவதற்கு இந்த இயற்கை வளங்கள் பௌதீக வளங்கள் இவர்களை நீங்கள் எதிர்காலத்தில் சிறந்த பிரஜைகளாக உருவாக போகிற நீங்கள் அதை சிறப்பாக மாற்றி அமைக்கிற ஆற்றல் உங்களுக்கு வரும் அடுத்ததாக சிறந்த நடத்தை பண்புகளை வெளிப்படுத்துவீர்கள் இப்போ பாடசாலையில நீங்கள் சக மாணவர்களோடு ஒற்றுமையாகவும் விட்டு கொடுத்து கூடி இணைந்து ஒரு செயற்பாட்டை செய்வதன் ஊடாக அந்த நல்ல பண்புகள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் அடுத்ததாக பிறருக்கு உதவி செய்தல் பாடசாலையிலோ அல்லது பாடசாலை விட்டு வெடிச்சூழலிலோ நீங்கள் பிறருக்கு உதவி செய்கிற மெனப்பாங்கை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த மாற்றம் வேண்டும் அடுத்ததாக வளங்களை சரியான முறையில் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னு பாத்திராங்க வளங்கள் என்றால் இப்போ வகுப்பறை சூழலை நீங்கள் ஒரு அழகுபடுத்த போறீங்கள் மிகவும் அழகானதாக மாற்றி அமைக்கப் போறீர்கள் அப்ப குழுவாக இணைந்து எல்லோரும் மகிழ்வுடன் அந்த சுற்றுப்புற சூழலை அழகுபடுத்துவீர்கள் அப்ப அந்த வளங்களை சரியாக மாற்றி அமைக்கிற ஆற்றல் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மாற்றம் தேவை அடுத்தது நாட்டின் நெற்பிரஜையாக விளங்குகிற நீங்கள் எதிர்காலத்துல ஒரு மனிதனாலதான் இந்த நாட்டின் பௌதிக வளங்களை சிறப்பாக ஆக்கபூர்வமாக மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளது ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் சிறந்த நடத்தை பண்புள்ளவர்களாகவும் விளங்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த சுற்று சூழல்ல எவ்வாறு மாற்றத்தை செய்ய முடியும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் நடத்தையில் நல்ல மாற்றம் ஏற்படும் என்று தொடர்பாக மாணவர்கள் வகுப்பறையில் குழுவாக இணைந்து ஒரு சம்பவத்தை அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை மையமாக கொண்டு ஒரு நாடகம் ஒன்று இங்கே பார்க்க போறோம் இதில் வெறும் பாத்திரங்கள் ஆசிரியர் இருக்கின்றார் அடுத்ததாக மாணவர்கள் அதில் சுமா சுருதி ஜோதி கவிதா மற்றும் வகுப்பறையில் உள்ள ஏனைய மாணவர்கள் இவர்களுக்கு இடையிலே இன்னும் ஒரு ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெறுகின்றது நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் கவனித்து கேளுங்கள் வகுப்பறையில் சுமா பாடசாலைக்கு வந்து கொண்டு இருக்கின்றார் தனது வகுப்பறையில் ஜோதியை சுற்றி எல்லா மாணவர்களும் கூடியிருப்பதை அவதானிக்கின்ற அப்போ சுமாவும் அந்த இடத்திற்கு செல்கின்ற செல்லும் பொழுது கவிதா என்ற மாணவி அந்த ஜோதியை பார்த்து கேட்கின்றார் ஜோதி இந்த பேனை மிகவும் அழகாக இருக்கின்றதே அப்போ அந்த ஜோதி அங்கே காட்டிய பொருள் வந்து ஒரு அழகான பேனை அப்போ ஜோதி சொல்கின்றா ஆம் இது என்னது அப்பா வாங்கி தந்தார் என்று மிகவும் சந்தோஷமாக சொல்கின்றார் ஏன் எல்லா மாணவர்களும் அவர் சுற்றி இருக்கின்றார்கள் அப்ப சும்மாவும் அந்த இடத்திற்கு சென்றார் அவர் அந்த பேனாவை அவதானித்து விட்டு ஒரு முறை நான் இந்த பேனாவால் எழுதி பார்க்கின்றேன் என்று சொல்லி அந்த பேனையை வாங்கி தான் எழுதி பார்க்கின்றார் ஆஹா என்ன அழகான எழுத்து என்று சொல்லுகின்ற அப்ப இப்படி உரியாடல் இடம் பெற்றுக் கொண்டு இருக்கும் பொழுது காலை பிரார்த்தனைக்காக அங்கு ஆயத்தம் நடக்கின்றது அப்போ காலை பிரார்த்தனை என்றால் அங்கே மணி அடிக்கின்றது ஆசிரியர் வருகின்றார் கவிதா சொல்கின்றார் அதுவும் ஆசிரியர் வருகின்ற அப்போ ஆசிரியர் வந்து கூறுகின்றார் அனைவரும் காலை பிரார்த்தனைக்கு செல்லுங்கள் என்று சொன்ன உடனே ஜோதி என்ன செய்கிறார் தன்னுடைய பேனாவை எடுத்து தனது புத்தகப்பைக்குள் கவனமாக வைத்து விட்டு அந்த காளை பிரார்த்தனைக்கு செ சென்றவுடன் இதே அவதானித்த சுமா அவருக்கு அந்த பேனை மீது மிகவும் ஆசை வந்து விட்டது அப்போ ஜோதி காலை பிரார்த்தனைக்கு சென்ற பொழுது தனது அந்த பேனை அவருடைய புத்தக பையில இருந்து பேனாவை எடுத்து யாரோ வர்ற சத்தம் கேட்குது உடனடியாக தன்னுடைய புத்தக சட்டை பையுக்குள் அந்த பேனாவை வைக்குந்த அந்த நேரம் சுருதி வருகின்ற அப்ப சும்மா பார்த்து சுருதியை பார்த்து கேட்கின்றார் ஏன் சும சுருதி அழுகின்றாய் என்று கேட்கின்ற அப்ப சுருதி சொல்கின்றாய் எனக்கு காய்ச்சல் அடிக்கின்றது நான் வகுப்பறையிலே இருக்க போகின்றேன் என்று சொல்கின்ற அடுத்ததாக காலை பிரார்த்தனை முடிந்து மாணவர்கள் எல்லாம் வகுப்பறைக்கு வருகின்றனர் வந்து ஆசிரியரும் வந்துவிட்டார் இப்போ பாடம் ஆரம்பிக்க போகின்றது மாணவர்கள் எல்லாரும் கற்றலுக்கு தயாராகி தமது எழுது கருவிகளை எல்லாம் எடுத்து வைத்து இருக்கும் பொழுது ஜோதி தனது அழகான பேனே பேனாவால் எழுதுவோம் என்ற நோக்கத்துடன் தனது பையினுள் அந்த பேனாவை தேடுகின்றால் பேனாவை காணவில்லை உடனே ஆசிரியரிடம் முறைப்பாடு செய்கின்றாள் எனது பேனாவை யாரோ எடுத்து விட்டார்கள் காணவில்லை என்று ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களை நோக்கிச் சொல்கின்றார் இன்று பாடசாலை முடிவதற்கு முன்பு நீங்கள் உண்மையை கூற வேண்டும் யார் எடுத்தார்கள் என்ற உண்மையை கூற வேண்டும் என்று சொல்கின்ற அப்பொழுது பாடசாலை அது முடிவடையும் வரையும் ஒருவரும் உண்மை கூறவில்லை சும்மா வீட்டுக்கு செல்கின்றா வீட்டுக்கு சென்று சும்மாவிற்கு அன்று முழுவதும் தூக்கமே வரவில்லை குற்ற உணர்ஜியால் தான் தானே பேனை எடுத்தது அப்போ சுருதியைத்தானே அவ ஆசிரியரிடம் கூறின அப்போ குற்ற உணர்ஜியில் அவக்கு நித்திரை வரையில அடுத்த நாள் விடிய மறுநாள் பாடசாலைக்கு வா வரகின்ற வந்து ஆசிரியர் வகுப்புறையில் இருக்கும் பொழுது சும்மா தனது தவறை நினைத்து வவுப்பிலே எழும்பி நின்று சுருதியினுட பேனாவை நான் தான் எடுத்தேன் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று எல்லா மாணவர்கள் முன்னிலையும் கூறுகின்றேன் ஆசிரியர் இதனை அவதானித்து உமது நடத்தையிலே நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது நாம் பிறருடைய பொருளை எடுக்கவோ ஆசைப்படவோ கூடாது திருடவோ கூடாது மது நடத்தைக்கு நான் பாராட்டு தெரிவிக்கின்றேன் என்று சொல்லி அந்த பேனாவை வாங்கி ஜோதியிடம் ஒப்படைக்கின்ற அங்கு வவுப்பறையில் இருந்த எல்லா மாணவர்களும் இந்த சுமாவின் நடத்தை மாற்றம் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அந்த ப பேனா மீது ஆசைப்பட்டிருந்த சுமா வீட்டில் போய் அந்த தான் செய்தது தவறு என்ற அந்த குற்ற உணர்ச்சியில் அவருக்கு நித்திரையே வரவில்லை அந்த உணர்வில் தன் தவறை உணர்ந்து மறுநாள் என்ன செய்கின்றான்ண்டா த எல்லார் முன்னிலையிலே மன்னிப்பு கேட்கின்றார் அப்போ அந்த சுமாவின்ற நடத்தையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டதை ஏனைய மாணவர்களும் பாராட்டினர் அப்போ இந்த நாடகத்தில் இருந்து நாடக பாத்திரங்களில் இருந்து மாணவர்களாகிய நீங்கள் அறிந்து கொள் உங்களுக்கும் வகுப்பறையில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கும் அப்போ நாங்கள் எங்களது நடத்தையிலே நல்ல மாற்றங்களை உருவாக்க வேண்டும் அப்போ நாங்கள் இந்த நாடக பாத்திரத்தில் இருந்து அப்போ நடத்தையில் நல்ல மாற்றம் என்றால் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கு நாங்கள் மாணவர்களாகிய நாங்கள் சிறந்த பண்புள்ளவர்களாக நல்ல ஒழுக்கமுடையவர்களாக உண்மை பேசுபவர்களாக பிறருக்கு உதவி செய்பவர்களாக வாழ்வது தான் எங்கள்கிட்ட நடத்தையில் நல்ல மாற்றம் என்ற கருத்துக்கு அமையுது நடத்தையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என நீங்கள் இப்போ உறுதி எடுக்க போறீங்க அப்போ இப்பொழுது நீங்கள் எல்லோரும் உங்களது கண்களை இருக மூடிக்கொண்டு நான் சொல்வதை சற்று கவனியுங்கள் மாணவர்களாகிய நாம் நாளாந்தம் செய்யும் வேலைகளை நினைவு கூறுவோம் அதாவது உங்கள் வீட்டில் அதிகாலையில் நித்திரை விட்டு எழுந்ததிலிருந்து இரவு நித்திரைக்கு செல்லும் வரையான காலப்பகுதியில நீங்கள் செய்யும் செயல்கள் வீட்டிலோ அல்லது பாடசாலையிலோ அல்ல வெளி பாடசாலைக்கு வெளிப்புறத்திலேயோ நீங்கள் செய்கின்ற நற்செயல்கள் நடத்தைகள் பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த நடத்தைகளை நான் எவ்வாறு நல்ல நடத்தைகளாக மாற்றுவேன் என்பதை யோசியுங்கள் உங்கள் வீட்டிலே செய்கிறவ நீங்கள் அதிகாலையில் எழுந்ததுடன் படுக்கை விரிப்புகளை ஒழுங்காக நீங்களாகவே மடித்து ஒழுங்கமைத்து வைத்துவிட்டு வருகிறீர்களா அல்லது பா உணவு உண்ட பின்னர் உங்களுடைய உணவு பாத்திரங்களை நீங்களாகவே சுத்தப்படுத்தி வைத்து விட்டு வருகின்றீர்களா உங்களது புத்தக அலமாரி எப்படி இருக்கின்றது அழகாக இருக்கின்றதா உங்களுடைய உடைகள் எப்படி அழகாக மடித்து வைக்கப்பட்டிருக்கின்றதா அந்த செயற்பாடுகள் எல்லாம் நீங்கள் செய்கின்றீர்களா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இப்போ இப்பொழுது கண்களை இருக்கின்றீர்கள் நீங்கள் இந்த செயற்பாடுகளை நீங்களாக செய்கின்றீர்களா அல்லது பிறருடைய அம்மாவோ அப்பாவோ யாருடைய உதவியுடன் தான் இதனை மேற்கொள்கின்றீர்களா என்று ஜோசியுங்கள் அடுத்ததாக இந்த நடத்தை தொடர்பாக நீங்கள் என்ன மாற்றம் செய்ய போகிறீர்கள் என்று இந்த நிமிடம் நீங்கள் முடிவெடுக்க போறீங்க நான் எனது புத்தக அலுமாரியை ஒழுங்காக அடுக்கி வைப்பேன் என்று நீங்கள் திட சங்கற்ப உறுதி பூண்டுறீங்க நல்ல நடத்தையாக மாற்றம் செய்ய போறீங்க நல்ல நடத்தையாக அதை மாற்றம் செய்வேன் என்று உறுதி போணுவீர்கள் அவ நீங்கள் உங்களுடைய நடத்தையிலே நடத்தை உங்களோட செயற்பாடுகளிலே உங்களால் செய்யக்கூடிய நடத்தை மாற்றம் என்ன என்று இப்பொழுது ஏதாவது ஒன்றை உங்களால் செய்யக்கூடிய ஏதாவது ஒன்றை நீங்கள் நானாக செய்வேன் நானாக அழகுபடுத்துவேன் நானாக ஒழுங்குபடுத்துவேன் என்று இப்போ திட சங்கற்பம் பூணுவீர்கள் இப்பொழுது நீங்கள் உங்கள் கண்களை மெதுவாக திறவுங்கள் அப்போ இன்று முதல் நீங்கள் உங்களுடைய நடத்தையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வீர்கள் என நம்புகிறேன் அடுத்து பாருங்க நாங்கள் நல்ல நடத்தைகள் தொடர்பான ஒரு பாடல் பாடுவோமா மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அப்ப நல்ல நடத்தைகள் என்றால் இந்த பாடல் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தினமும் காலை எழுந்தால் நல்லது கடமைகளை முடித்தால் நல்லது கடவுளை வணங்கினால் நல்லது காலை உணவை உண்டால் நல்லது அப்ப நாங்கள் தினமும் அதிகாலையில நீங்களாகவே இத்திரையிலிருந்து எழும்புதல் வேண்டும் கடமைகளை உங்களுடைய வேலைகளை குளிப்பது சரி உணவு உண்பது சரி காலை கடன்களை முடிப்பது சரி எல்லாவற்றையும் நீங்களாகவே உங்களை தயார்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக கடவுளை தினமும் வணங்க வேண்டும் காலை கடமைகளை முடித்த பின்பு கடவுளை நீங்கள் தவறாது காலையும் மாலையும் வணங்க வேண்டும் அடுத்ததாக காலை உணவை சரியாக உண்ண வேண்டும் காலை உணவை உண்டு தினமும் காலையில் எழுந்து கடமைகளை முடித்து கடவுளை வணங்கி காலை உணவை உண்ட பின்னர்தான் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் பாடசாலைக்கு தயாராகுவீர்கள் பள்ளி சென்று படித்தால் நல்லது பாடசாலைக்கு சென்று நீங்கள் மகிழ்ச்சியாக கேட்க வேண்டும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வகுப்பறையிலே ஆசிரியர்கள் ஆசிரியர் கூறுவதை நன்றாக செவிமடுத்து சந்தோஷமாக ஏனைய மாணவர்களுடன் இணைந்து படிக்க வேண்டும் படித்ததை நீ எழுதினால் நல்ல வீட்டுக்கு சென்று அதை திருப்பவும் நீங்கள் அதை மீட்டி பார்க்க வேண்டும் என்று நான் என்ன பாடம் படித்தேன் என்ன வவுப்பறையிலே என்ன செயற்பாடுகள் செய்தோம் எல்லோரும் இணைந்து என்ன செயற்பாடுகள் செய்தோம் என்பதை நீங்கள் அதை திருப்பி பார்க்க வேண்டும் படிக்க இது நல்ல நேரம் இது உங்களுடைய பருவம் தான் இந்த இளமை பருவம்தான் கல்வி கற்பதற்கு ஏற்ற பருவம் அப்போ இளமை கல்வி சிலையில் எழுத்து என்பதற்கு இணங்க நீங்கள் அந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி படிக்க வேண்டும் சண்டையிட்டால் பேரே கடும் ஏனையவர்களுடன் வீணாக முரண்பாடுகள் ஏற்படாமல் சமாதானமாக சந்தோஷமாக வாழ பழகி கொள்ள வேண்டும் அடுத்ததாக பாடசாலை வீடு சென்ற பின்னர் வீட்டு பாடங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விளையாட செல்லுதல் வேண்டும் மாலையில் சிறிது நேரமாவது நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு விளையாட வேண்டும் விளையாடும் பொழுதுதான் அந்த விட்டு கொடுக்கும் மெனப்பாங்கு ஒற்றுமை தலைமைத்துவ பண்பு போன்ற பண்புகள் எல்லாம் உங்களிடம் வளர்க்கப்படுகின்றது நல்ல உணவு உண்ணல் வேண்டும் நல்ல சத்துள்ள ஆரோக்கியமான உணவுகளை உண்பது நல்லது நேரத்துக்கு நித்திரைக்கு செல்ல வேண்டும் வீணாக நேரத்தை கழிக்காமல் நித்திரைக்கு செல்லுதல் வேண்டும் இதுதான் நாங்கள் செய்கின்ற இதை நாங்கள் இப்ப பாடலாக பாடுவோம் அப்ப நீங்களும் இணைந்து இதனை பாடலாக எப்படி பாடலாம் என்பதை பாருங்க தினமும் காலை எழுந்தால் நல்லது கடமைகளை முடித்தால் நல்லது கடவுளை வணங்கினால் நல்லது காலை உணவை உண்டால் நல்லது பள்ளி சென்று படித்தால் நல்லது படித்ததை நீ எழுதினால் நல்லது படிக்க இது நல்ல நேரம் சண்டையிட்டால் பேரே கெடும் வீட்டு பாடம் முடித்தால் நல்லது விளையாட நீ சென்றால் நல்லது நல்ல உணவு உண்டால் நல்லது நேரத்திற்கு தூங்கினால் நல்லது சரியோ பிள்ளைகள் இப்ப நீங்க மகிழ்வுடன் இந்த பாடலை சவிமடுத்துருப்பீர்கள் என நினைக்கிறேன் அடுத்ததாக பாருங்கள் மாணவர்களாகிய உங்களால் தான் சுற்றுப்புற சூழலை அழகாக மாற்றி அமைக்கக்கூடிய ஆக்கபூர்வமான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஆற்றல் உள்ளது அப்போ வகுப்பு சுற்றுப்புறத்தை நாங்கள் இப்போ அழகாக மாற்றி அமைக்க போகின்றோம் இந்த பாருங்கள் வகுப்பறை சூழல் வந்து ஒழுங்கமைக்கப்படாத ஒரு நிலையில் காணப்படுகின்றது அடுத்து பாருங்கள் வகுப்பறை வந்து மாணவர்களாக இணைந்து குழுவாக இணைந்து ஒரு வகுப்பறை அழகாக கூடிய ஆற்றல் இருக்கின்றது என்பதை இந்த படம் விளக்குகின்றது அடுத்து பாருங்கள் பாடசாலையில் வவுப்பறையில் நாங்கள் அழகை அதிகரிக்கிறதுக்காக ஆக்கபூர்வமான செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் அதேவேளை பாடசாலை வெளிப்புற சூழலையும் நாங்கள் சிரமதான குழுவாக இணைந்து அதனை அழகாக மாற்றுகிற செயற்பாட்டில் ஈடுபடலாம் பாடசாலை பிரதான இட என்ன மைதானம் அதை அவற்றை துப்புரவாக்கலாம் குழுவாக இணைந்து அந்த கழிவுப் பொருட்களை சரியான முறையில் உரிய இடங்களில் இட்டு அதனை சுற்றுப்புற சூழலை அழகுபடுத்தலாம் நிறைந்த பூச்சாடிகளை வைத்து அழகு தரும் பூச்சாடிகளை வைத்து அழகாக்கலாம் அப்போ ஒரு மனிதனால் இந்த பௌதிக வளங்களை சரியான முறையில் ஆக்கபூர்வமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது அதுவும் மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த ஆக்கபூர்வமான செயற்பாடு தொடர்பாக வகுப்பறை மூலம்தான் நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள் வகுப்பறையில் ஆரம்பித்த செயற்பாடு அடுத்ததாக உங்களை வீட்டிற்கு வீட்டிலையும் நீங்கள் அதை வீட்டை எவ்வாறு அழகாக வைத்திருக்கலாம் வீட்டில் எவ்வாறு பூ பாத்திகள் பூந்தோட்டங்கள் எவ்வாறு அழகாக வைத்திருக்கலாம் என்ற நடத்தை மாற்றத்தை உங்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அடுத்து பாருங்கள் பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் உங்களை வசதியான வசதி படைத்த மாணவர்கள் வறுமையில் உள்ள மாணவர்களுக்கு உதவி செய்யலாம் என்ன உதவி செய்யலாம் கற்றல் உபகரணங்கள் வழங்கலாம் புத்தக பை வழங்கலாம் பென்சில் பேனை பயிற்சி கோப்பிகள் வழங்கலாம் இப்போ அழிரப்பர் வழங்கலாம் அப்படி உங்களுக்கு அந்த உதவுற மெனப்பாங்கு வர வேண்டும் பிறருக்கு உதவி செய்கின்ற மெனப்பாங்கு உங்களுடைய ஏற்பட வேண்டும் அடுத்ததாக பாருங்கள் பாடசாலைக்கு வெளியே அயற்சூழலில் வசிப்பவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடியும் அயற் என்றால் நோய்வாய்ப்பட்டவர் இருப்பார் பாடசாலை அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது உங்களோட வீட்டு சூழல்ல இருப்பார்கள் அப்போ அந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் உங்களால் இயன்ற பணிவிடை செய்யலாம் உங்களோட வீட்டிலேயே அம்மம்மா தாத்தா பாட்டி என்று இருப்பார்கள் அவர்களுக்கு உணவு ஊட்டி விடலாம் அவர்களுக்கு அவர்களுடைய ஆடைகளை சுத்தப்படுத்தி கொடுக்கலாம் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக முதியோர் இல்லத்துக்கு செல்ல வேண்டி சென்று பார்த்தால் அங்கு உங்க அவர்கள் உங்களுடைய தேவையை அவர்கள் எதிர்பார்த்து இருப்பார்கள் அந்த முதியோர் இல்லத்தில் வாழ்வ முதியவர்களுக்கு நீங்கள் அவர்களோடு ஆறுதலாக அன்பாக கதைத்தாலே அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அவர்களுக்கு தூர அந்த வெளி சூழல சென்று அவதானிப்பதற்கும் நீங்கள் உதவி செய்யலாம் சரி அடுத்ததாக பாருங்க இந்த முதியோர் இல்லத்துக்கு செல்ல வேணும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு திட்டம் ஒன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலாவதாக அந்த முதியோர் இல்லத்தில் வசிப்பவர்கள் விவரம் அவர்கள்ட்ட தொகை அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவர்களுக்கு என்ன உதவி உங்களால் செய்ய முடியும் மாணவர்களாக உங்களோட வவுப்பறை வவுப்பு ஆசிரியருடன் இணைந்து என்ன உதவியை உங்களால் செய்ய முடியும் அந்த உதவி தொடர்பாக நீங்கள் உதவி அவர்களுக்கு செய்யப்போகிறீர்கள் என்றால் அதை உங்களுடைய பெற்றோருடன் கலந்துரையாடணும் நாங்கள் இவ்வாறான உதவி எங்களை வகுப்பு மாணவர்கள் எல்லோரும் இணைந்து செய்ய போகின்றோம் உங்களால் இயன்ற உதவியை எங்களுக்கு தந்துதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றால் பெற்றோர்கிட்ட கேட்க வேணும் அடுத்ததாக செல்லும் திகதி அந்த முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னா அந்த செல்லும் திகதியை நீங்கள் ஆசிரியரோடு இணைந்து தீர்மானிக்க வேணும் உதவி செய்யும் சந்தர்ப்பம் அந்த முதியோர் இல்லத்தில் என்ன முதியோர் தினம் என்ற அந்த ஏதோ ஒரு சம்பவத்தில் நீங்கள் போய் உதவி செய்ய போகிறீர்கள் என்றால் அந்த த செய்யும் சந்தர்ப்பத்தை தெரிவு செய்து கொண்டு அடுத்ததாக பொறுப்புகளை ஒப்படைக்கணும் ஏறார் என்னென்ன பொருட்களை கொண்டு வரது என்னென்ன எவ்வாறு செல்வது என்று என்னென்ன கொண்டு போவது என்ற பொ பொ பொறுப்புகளை விட்டு ஒப்படைத்துவிட்டு இப்போ அதிபரிடம் பயண அனுமதியை நீங்கள் வேண்டும் பெற்றுக்கொண்ட பின்னர் உரிய தினத்தில் நீங்கள் அந்த செயற்பாட்டுக்காக பயணத்தை ஆரம்பிப்பீர்கள் ஒற்றுமையாக சென்று அங்குள்ள அந்த முதியவர்களுடன் உரையாடி அவர்களுக்குரிய பொருட்களை கொடுத்து அவர்களுடைய ஆசையை பெற்று திரும்பி வந்த பின்பு உங்களோட வகுப்பறையில நீங்கள் அந்த அனுபவங்களை உங்களுக்குள்ளே உரையாடி கொள்ளலாம் அப்ப இது ஒரு முதியோர் இல்லத்துல நீங்கள் மாணவர்களாக இணைந்து அந்த முதியவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் பற்றி பார்த்தீர்கள் அதற்கண்டு ஒரு திட்டம் ஏற்படுத்தி கொண்டால் தான் நீங்கள் அந்த உதவியை செய்யலாம் அடுத்ததாக பாடசாலைக்கு வழியே நீங்கள் உதவி செய்யக்கூடிய உதவி செய்திருப்பீர்கள் உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பார்கள் முதலாவது ஆதரவற்றவர்கள் இருப்பார்கள் ஆதரவற்றவர் என்றால் தாய் தந்தை இல்லாதவர்கள் மற்றது பிள்ளைகள் இல்லாது ஆதரவற்றி இருப்பவர்களுக்கு உதவி செய்யலாம் உங்களால் இயன்ற உதவியை செய்யலாம் பெரிய உதவி செய்ய வேண்டும் என்று இல்லை சிறியதாக உங்களால் இயன்ற உதவியை செய்யலாம் அடுத்தது வலது குறைந்த இப்போ கண் தெரியாதவர் பாதையை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அவருக்கு நீங்கள் பாதையை கடப்பதற்கு உதவி செய்யலாம் அடுத்ததாக நோய்வாய்ப்பட்டவர் உங்களோட அயல்லையோ அல்லது உங்களோட வீட்டிலேயோ நோய்வாய்ப நோய்வாய்ப்பட்டு இருப்பவருக்கு நீங்கள் ஆறுதலாக அவரோட அன்பாக கதைத்தாலே அவருக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் அடுத்தது அயலவரின் சடங்குகளுக்கு சென்று உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக இயற்கை அனர்த்தங்கள் வெள்ளப்பெருக்கு மழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மற்றும் என்ன சூறாவளி போன்ற இயற்கை அனர்த்தங்களால் வீடு வாசல் இல்லாது தவிப்பும் தவிப்பவர்களுக்கு உங்களால் இயன்ற சிறிய உதவியை செய்யலாம் அப்போ நீங்கள் இந்த இம்மால் செய்யக்கூடிய மாற்றம் என்ற அழகு மூலம் உங்களுடைய மாற்றம் என்றால் என்ன உங்களுடைய நடத்தையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அதை ஒரு நாடகத்தில் நாடக பாத்திரங்கள் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் நடத்தை மாற்றம் அந்த பிள்ளையின் மனதுல குற்ற உணர்வினால அந்த பொருளை திருப்பி கொண்டு வந்து கொடுத்து நல்ல மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு பெறுதல் அப்ப நாங்கள் எங்கள நடத்தையில் மாற்றத்தை எப்பொழுதும் நல்ல மாற்றத்தை நற்பண்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை அந்த நாடக பா பாத்திரத்திலேருந்து அறிந்து கொண்டீர்கள் அடுத்து நல்ல நடத்தைகள் தொடர்பான பாடலை பாடி மகிழ்ந்தீர்கள் அடுத்ததாக பாடசாலை வகுப்பறை சூழல் அல்லது பாடசாலை சூழலை எவ்வாறு அழகு என்பதை அறிந்து கொண்டீர்கள் அடுத்ததாக பாடசாலைக்கு பாடசாலையில் கல்வி கற்கும் ஏனைய மாணவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்யலாம் பாடசாலைக்கு வெளிச்சூழல்லே உள்ள ஆட்களுக்கு எவ்வாறு நாங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம் அவ் என்பதை பார்த்தோம் அப்போ இந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்திக்கல சில விடயங்களை கவனிக்க வேண்டும் ஒன்று துன்பப்படுவோருக்கு அல்லது ஆதரவற்றோருக்கு நாங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கை வளர்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது பெற்றோருக்கு நாங்கள் உதவி செய்யப் போகின்றோம் என்பதை நீங்கள் தெரியப்படுத்தணும் நாங்கள் என்னுடைய வௌபில் கற்கும் மாணவிக்கு நான் என்னால் இயன்ற உதவியை செய்ய போகின்றேன் என்பதை என்ற செய்தியை உங்களது பெற்றோருக்கு தெரிவிக்க வேண்டும் அடுத்ததாக உதவி செய்பவருக்கு அவருடைய கௌரவம் பேணப்படும் வகையில் அவர்களை அவர் துன்பப்படாது அவர்களுக்கு அவரோட இன் சொற்களை கூறி அவர்களை அன்பாக கதைத்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் மற்றது இயற்கை அனர்த்தம் தொடர்பாக உங்களால் இயன்ற உதவி செய்ய செல்லும் பொழுது உங்களுடைய பாதுகாப்பும் மற்றவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்துதல் வேண்டும் அப்போ இதுவரையும் நாங்கள் அமது நடத்தையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் மாணவர்களாகிய நாங்கள் இவ்வாறு நற்பண்புள்ளவர்களாக வாழ்ந்து எதிர்கால சந்ததியாக சிறந்த நாட்டிற்கு சிறந்த எதிர்கால சந்ததிகளாக விளங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டோம் இதுவரை நேரமும் பாட அழகு தொடர்பாக இணைந்து கொண்ட மாணவர்களுக்கு நன்றி வணக்கம்